ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால ஆரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். பல கோடி நன்மை தரக்கூடிய மகா மந்திரம் மனமுருகி ஆறு முறை சொல்லுங்க போதும், முருகப்பெருமானே நேரில் வந்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார், உங்களுடைய தலைவிதி மாறும் 100% அனுபவ உண்மை. ஒருவருடைய வாழ்க்கையில அடிமேல அடி விழுந்துகிட்டே இருக்கு, அதுக்கடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சில பேர் திக்கமுக்காடி போய் நின்றுகிட்டு இருப்பாங்க. ஒரு படிக்கட்டு மேலே ஏறி போனா ரெண்டு படிக்கட்டு கீழே சறுக்க வேண்டி இருக்கும். இப்படி தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில சறுக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மனதார முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை 6 முறை உச்சரித்தாலே வந்து போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத துயரெல்லாம் தீரும் அப்படின்றது நம்பிக்கை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, தீராத துயரங்களை தீராத கஷ்டங்களை வெளியில் கூட சொல்ல முடியாத மனக்கவலையை தீர்த்து வைக்க முருகப்பெருமானை நாம மனமுருகு கூப்பிட்டா போதும், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் பாலிக்கக்கூடிய சக்தி கொண்டவர் தான் அழகன் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் அருணகிரிநாதர் நமக்காக சொல்லிட்டு போன ஒரு அருமையான மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நாம எப்படி எந்த நேரத்தில் வந்து உச்சரிக்க வேண்டும் அதை பற்றின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க, அப்போ தான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மந்திரத்துக்குமே ஒவ்வொரு அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை நாம உச்சரிக்கிறப்போ அடிவயிற்றிலிருந்து நம்மளுடைய உச்சந்தலை வரைக்கும் அதிர்வுகள் உண்டாகிறத நம்மளால உணர முடியும். இந்த மாதிரியான முருக மந்திரங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய இந்த மந்திரமும் ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது. உங்களுடைய துரதிர்ஷ்டத்தை மாற்றி அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த மந்திரம். இந்த ஒரு மந்திரம் போதும் 100 கோடி மந்திரங்கள் உச்சரித்த பலன்கள் நமக்கு கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது. இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம உச்சரிக்கிறப்போ பல கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கிறதோடு வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகி துயரங்கள் இல்லாத ஒரு வளமையான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். வெறுமையா மந்திரத்தை வாயால மட்டும் உச்சரித்தா வந்து போதாது, அந்த முருகப்பெருமானை முழுமையாக சரணடைந்து நம்முடைய இரத்தத்திலும் சதையிலும் முருகப்பெருமானின் நாமம் கலந்து எல்லாமே அவன்தான் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம உச்சரிக்க வேண்டிய அற்புதமான மந்திரம் அருணகிரிநாதர் அருளிய அற்புதமான முருகப்பெருமானுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நான் இங்கே ஸ்க்ரீன்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். நீங்களும் தினந்தோறுமே இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து இந்த மந்திரத்தின் மூலமாக அனைவரும் பயனடையணும். பயனடைந்தவர்கள் அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுவீங்க. வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அருணகிரிநாதர் அருளிய முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த மந்திரம். வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடல் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் அருளிய 51வது பாடல். உருவமும் நீதான், உருவம் இல்லாத அருவமும் நீதான், இருப்பதும் நீதான், இல்லாததும் நீதான், மலரும் நீதான், மலருக்கு முன் இருக்கும் அரும்பும் நீதான், ஒளியும் நீதான், ஒளியும் நீதான், கருவும் நீதான், கருவிலிருந்து பிறக்கும் உயிரும் நீதான், எல்லோருக்கும் குருவும் நீதான், உன்னையே கெதி என்று உன் பாதனங்களில் சரணடைகின்றேன் முருகா அப்படின்றதா இந்த பாடலுடைய அர்த்தம். நல்லது கெட்டது இருப்பது இல்லாதது இந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாமும் அவனே, எல்லா செயல்பாட்டுக்கும் பின்னால் அவன்தான் இருக்கின்றான் அப்படின்னு முருகப்பெருமான சரணடைந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு உங்க வாழ்க்கையை முருகப்பெருமானுடைய கைகளில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் தொடங்க ஆரம்பிங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். காலையில இறை வழிபாடு செய்கிறப்போ தினந்தோறுமே முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை 6 முறை வந்து உச்சரிக்கிறது அப்படின்றது நல்ல பலனை வந்து கொடுக்கும். முடிந்தவர்கள் இந்த மந்திரத்தை மனப்பாடம் வந்து செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி சொல்லிட்டு வரக்கூடிய பட்சத்தில் உங்களை காட்டிலும் பாக்கியசாலி
உங்களை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை இந்த மந்திரம் கண்டிப்பாக வந்து கொண்டு வரும். அப்படி தினந்தோறும் எங்களால் இந்த மந்திரத்தை வந்து சொல்ல முடியாது, அதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறவங்க வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அந்த நாளில் மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களை கொண்டு முருகப்பெருமானுக்கு அலங்காரம் வந்து பண்ணுங்கள். மல்லிகை மலர் சூட்டலாம். குறிப்பாக அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர் கிடைத்தது அப்படின்னா செவ்வரளி மலர் வந்து சூட்டி உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய திருவுருவப்படமோ முருகப்பெருமானுடைய சிலை இருந்தது அப்படின்னா அந்த சிலைக்கு தூய பால் வைத்து அபிஷேகம் வந்துட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நைவேத்தியம், குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா செவ்வாழை பழம் படைத்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா நீங்கள் எதற்காக வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த வேண்டுதல் உடனே வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வந்து வச்சுட்டு மனசார முருகப்பெருமானுக்கிட்ட சரணடைந்துருங்க. எல்லாமே எனக்கு நீ தான், எனக்கு வர அனைத்து எல்லாமே அதாவது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை ஒரு 6 முறை உச்சரித்து வந்து பாருங்கள். தொடர்ந்து ஒரு 6 முறை தினந்தோறும் சொன்னாலும் சரி, வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் சொன்னாலும் சரி, உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் சொன்னாலும் சரி, நிச்சயம் நல்லது வந்துட்டு நடக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் உங்களால் முடிஞ்ச 2 பேருக்காவது நீங்கள் அன்னதானம் வந்து வாங்கி கொடுங்க. அவங்க வயிறார அளவுக்கு பசியார அளவுக்கு ஒரு அன்னதானம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, நிச்சயம் நல்லதாக இருக்கும். இப்படி தொடர்ந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு வர பட்சத்திலையும் இல்லை செவ்வாய்க்கிழமையில் மட்டுமே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு அவமானங்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருந்தாலும் எவ்வளவு தோல்விகள் உங்களை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருந்தால் கூட இனிமே அதெல்லாம் வந்து தீர்ந்து உங்கள் வாழ்க்கை நல்ல உயரத்தில் ஒரு உச்சத்தில் கொண்டு போய் புகழ் அந்தஸ்து பதவி மதிப்பு மரியாதை இது அனைத்தையுமே அதிகரிக்க செய்திடுவார் முருகன். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடுவாருங்க, உங்கள் தலை விதியை மாறி போயிடும். முருகப்பெருமான் நாம் கேட்ட வரத்தை கொடுக்கறதில்ல வல்லவர். அவரை வேண்டினா வேண்டிய வரம் வேண்டியபடியே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இது நம்ம பக்தர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை. முருக பக்தர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஈகை பண்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஒருவருக்கு ஆபத்து அப்படின்னா ஓடோடி போய் உதவுறவங்க முருக பக்தர்களாக தான் இருப்பாங்க. பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நினைக்கிறவங்களுக்கு பலவிதமான சோதனைகளை ஆண்டவன் வந்து கொடுத்தாலும் அவங்கள ஒருபோதும் கைவிடுறது கிடையாது. அதனால் மனம் தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் சரி அல்லது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றாவது முருகப்பெருமானை நினைத்து நெய்தெய்வம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை 6 முறை தொடர்ந்து உச்சரித்து பாருங்கள். உங்களுடைய இந்த நிலை படிப்படியாக உயரத் தொடங்கும். இன்றைக்கி இருக்கிற நிலைமை இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, அடிமட்டத்தில் இருக்கீங்க, அதாவது எங்கே போனாலும் அவமானம் தாங்க, எங்கே போனாலும் தோல்வி, தொடர் தோல்விகள், பிறந்ததுலேருந்தே எனக்கு கஷ்டந்தான், இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கலை அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை 1 முறை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்கும். அது கூடவே வந்து சேர்த்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வாரம் 1 முறையாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசனம் வந்து பண்ணுங்கள். அங்கே இருக்கிற முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்கி கொடுங்க. இப்படி செய்து வர்ற பட்சத்தில் குப்பையில் இருக்கிறவரை கூட கோபுரத்தில் கொண்டு போய் வச்சுடுவார் முருகப்பெருமான். அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் வந்து செஞ்சு வச்சுட்டு தினம் தோறுமோ அல்லது வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டுமோ சொல்லி பாருங்க. அந்த முருகப்பெருமானை நேரில் தந்து உங்களுக்கு காட்சி கொடுத்தாலும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. அது கூட சில பேருடைய வாழ்க்கையில் வந்துட்டு நடக்கும். ஆனால் உண்மையான பக்தியோடும் உண்மையான உள்ளன்போடும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத ஒரு எண்ணத்தோடும் முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தையும் சரி முருகப்பெருமானுடைய வழிபாட்டையும் வந்து சரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லதே வந்து நடக்கும். முருகப்பெருமானினுடைய அருள் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.